ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் டேண்ட்ரஃப்னா என்ன, அது எதனால வருது, அதோட ரீசன்ஸ் என்ன, அதை எப்படி தவிர்க்கலாம், ஃபியூச்சரில் எப்படி டேண்ட்ரஃப் வராமல் பாதுகாக்கலாம், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் பார்க்க போகிறோம். எனக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டேண்ட்ரஃப் இருக்குங்க. டு பி ஹானஸ்ட், நான் உண்மையாக ஒத்துக்கணும், டேண்ட்ரஃப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வெக்கப்பட்டலாம் உங்கள்கிட்ட சொல்லாமலாம் இருக்க போகிறதில்ல. எனக்குமே டேண்ட்ரஃப் இருக்குது, நான் ஓப்பனாக ஒத்துக்கிறேன். அதனால தான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நான் டெய்லி ஹேர் வாஷ் பண்ணிடுவேன். பட் இப்போது இந்த வீடியோக்காக நான் வந்து ஒரு நாலு நாளாக ஹேர் வாஷே பண்ணல. அதனால இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்களே பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஸோ பார்த்தீங்கல்ல எனக்குமே வந்து டேண்ட்ரஃப் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் என்னோட டேண்ட்ரஃபை க்யூர் பண்ணிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணிட்டுருக்கேன், என்னென்ன பண்ண போகிறேன், நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறது ரொம்ப டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி டேண்ட்ரஃப்னா என்ன அப்படின்னு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ டேண்ட்ரஃப் எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலசீசியா குளோபோசா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான ஈஸ்ட், ஒரு ஃபங்கஸ், ஒரு ஈஸ்ட்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பாக்டீரியான்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாக்டீரியா, அந்த ஈஸ்ட் எல்லாரோட ஸ்கேல்ப்லையும் எல்லாரோட தலையிலுமே நேச்சுரலாகவே இருக்கும். பட் அது வந்து ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து டேண்ட்ரஃப் வரும். அது எப்போ அதிகமாக உருவாயிருது. அண்ட் அது போக உங்க ஸ்கேல்ப் வந்து ட்ரையா இருக்கு அப்படின்னா அப்பயும் உங்களுக்கு டேண்ட்ரஃப் மாதிரி ஒயிட் ஃபிளேக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஏன் அப்படின்னா அந்த ஒயிட் ஃபிளேக்ஸ் எல்லாமே டெட் ஸ்கின் செல்ஸ். ஸோ எந்த அளவுக்கு உங்க ஹேர், உங்க ஸ்கேல்ப் வந்து ட்ரையா இருக்கோ அந்த அளவுக்கு இந்த டெட் ஸ்கின் செல்ஸ் வந்து எக்ஸ்ட்ரீமா ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும், வெளியே வந்துட்டே இருக்கும் உங்க ஹெட்ல, உங்க ஸ்கேல்ப்ல. ஸோ அதனால ட்ரை ஸ்கின் பீப்புளுக்கும் பாத்தீங்கன்னா அந்த டேண்ட்ரஃப் மாதிரி ஃபிளேக்ஸ் வந்து நிறையவே இருக்கும். ஸோ டேண்ட்ரஃப் வந்து ட்ரை ஸ்கேல்ப் பீப்புளுக்கு தான் வரும், ஆயிலி ஸ்கேல்ப் பீப்புளுக்கு தான் வரும் அப்படிலாம் கிடையாது. உங்க ஸ்கேல்ப் ரொம்ப ட்ரையா இருந்தாலும் உங்களுக்கு டேண்ட்ரஃப் மாதிரி ஃபிளேக்ஸ், ஒயிட் ஃபிளேக்ஸ் வரும். அண்ட் அட் த சேம் டைம் உங்க ஸ்கேல்ப் வந்து ரொம்ப ஆயிலியா இருந்தாலும் சரி அப்பயும் உங்களுக்கு ஒயிட் ஃபிளேக்ஸா டேண்ட்ரஃப் மாதிரி வரும். இந்த டேண்ட்ரஃபோட மெடிக்கல் டேர்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செபாரிக் டெர்மடைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நீ எப்படி இந்த மெலசீசியா குளோபோசா செபாரிக் டெர்மடைட்டிஸ் இந்த மாதிரி மெடிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் சொல்றதுன்னு ஆச்சரியப்படுறீங்க. ஆக்சுவலி எனக்கு ஒரு டாக்டர் ஃப்ரெண்ட் இருக்காரு, பேர் வந்து அரவிந்த். ஸோ அவர் தான் எனக்கு வந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் மெடிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் சொல்லுவாரு. ஸோ என்னோட மோஸ்ட் வீடியோஸ்ல நான் அவர்கிட்ட டவுட் கேட்பேன். ஸோ இந்த வீடியோலையும் நான் அவர்கிட்ட டவுட் கேட்டு தான் உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ டேண்ட்ரஃப்கான ஃபுல் இம்பார்ட்டன்ட் ரீசன்ஸ் இப்போ நம்ம கிளியரா லிஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன், எக்ஸ்ட்ரீம்லி ஆயிலி ஸ்கேல், ஸ்கேல்ப் வந்து ஓவரா ஆயிலியா இருந்துச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு டேண்ட்ரஃப் வரும். செகண்ட், ட்ரை ஸ்கேல்ப், எக்ஸ்ட்ரீமா ட்ரையா உங்க ஸ்கேல்ப் இருக்கு அப்படின்னா அப்பயும் உங்களுக்கு ஒயிட் ஒயிட் ஃபிளேக்ஸா டெட் ஸ்கின் செல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும், அது டேண்ட்ரஃப் அப்படின்னு சொல்லலாம். தேர்ட், நாட் ஷாம்பூயிங் என ப்ராப்பரா உங்க ஹேரை வாஷ் பண்ணல, அழுக்கெல்லாம் நீக்கல, ஆயில் எல்லாம் நீங்க ப்ராப்பரா நீக்கல அப்படின்னாலும் உங்களுக்கு டேண்ட்ரஃப் வரும். ரொம்ப ஷாம்பு யூஸ் பண்ணி இருக்கிற எல்லா ஆயிலையும் ஃபுல்லா ட்ரை அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் அப்பயும் எக்ஸ்ட்ரீமா டெட் ஸ்கின் செல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும், அதனாலும் டேண்ட்ரஃப் மாதிரி ஒயிட் ஒயிட் ஃபிளேக்ஸ் வரும். ஸோ ஃபோர்த் ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரீம் ஏர் பொல்யூஷன். ஸோ ரொம்ப அதிகமா பொல்யூஷன்ல நீங்க உங்க ஹேரை எக்ஸ்போஸ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா அப்பயும் உங்களுக்கு டேண்ட்ரஃப் வரும். ஃபிஃப்த் ரீசன் வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ராப்பர் டயட். எக்ஸ்ட்ரீமா ஆயிலி ஃபுட் சாப்பிட்டுட்டே இருக்கீங்க, எக்ஸ்ட்ரீமா ஸ்பைசி ஃபுட் சாப்பிட்டுட்டே இருக்கீங்கன்னா அப்பயும் உங்க ஸ்கேல்ப்ல நிறைய ஆயில் ப்ரொடியூஸ் ஆகும், அது மூலமாகவும் டேண்ட்ரஃப் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஸ்ட்ரெஸ், பயங்கரமா ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருக்கீங்க அப்படின்னா அப்பயும் உங்க பாடியில பயங்கரமா ஹார்மோனிக் பேலன்சஸ் நடக்கும் இல்லையா. ஸோ அதனால உங்க ஸ்கேல்ப்ல இருந்து இன்னும் நிறைய ஆயில் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிக்ஸ்த் ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரீமா கெமிக்கல் இருக்க ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றது, ஹேர் ஸ்டைலிங் வேக்ஸ், ஹேர் ஜெல்லு, ஹேர் கிரீம், ஹேர் சீரம் அப்படி இப்படின்னு, அதே மாதிரி ஹேர் ஷாம்பூஸ்லயும் நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கும். இந்த மாதிரி கண்டினியூஸா கெமிக்கல்ஸ் இருக்க ப்ராடக்ட்ஸ் நீங்க ஹேர்ல அப்ளை பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னாலும் அப்பவும் உங்களுக்கு டேண்ட்ரஃப் வரும். டேண்ட்ரஃப்கான ரீசன்ஸ்லாம் நம்ம இப்போ பார்த்துட்டோம். ஸோ அடுத்து டேண்ட்ரஃப் எப்படி க்யூர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நானுமே எப்படி அதை க்யூர் பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு லைவாகவும் காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஹோம் ரெமெடி ஃபார் டேண்ட்ரஃப் சொல்லிடுறேன். இந்த ஹோம் ரெமெடிக்கு உங்களுக்கு வெறும் மூணே மூணு இன்க்ரீடியன்ஸ் இருந்தால் போதும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆலோவேரா, கத்தாழை, கர்ட் தயிர், அப்புறமா லெமன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க. செகண்டு, அதில் கொஞ்சம் கர்ட் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, தயிர். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கத்தாழை. இந்த கத்தாழையை வந்து நான் இப்போ நல்லாவே வெட்டிட்டேன். இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த கத்தாழையோட ஜூஸ் கிடச்சிரும். இப்போ இந்த மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். இதோட மிக்சிங் ப்ரொபோர்ஷன் ஆல்ரெடி கிளியராக சொல்லிடுறேன். ரெண்டு டீஸ்பூன் கர்ட், ஒரு டீஸ்பூன் லெமன் ஜூஸ், ஒரு டீஸ்பூன் ஆலோவேரா ஜெல். ஸோ இப்போ நம்ம இதை ஹேருக்கு அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணும்போது இதோட பெனிஃபிட்ஸும் நான் அப்படியே லைனில் சொல்லிடுறேன்.
கர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா லாக்டிக் ஆசிட் இருக்கு, அது வந்து உங்க ஸ்கால்போட பிஹெச் லெவலை பயங்கரமா பேலன்ஸ் பண்ணும். அதே மாதிரி லெமன், லெமன்ல வந்து பாத்தீங்கன்னா சிட்ரிக் ஆசிட் இருக்கு, அதுவுமே உங்க ஸ்கால்போட பிஹெச் லெவலை பேலன்ஸ் பண்ணும். சேம் டைம் லெமன்ல ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கு, அது உங்க ஸ்கால்ப்ல இருக்க அந்த மலசீசியா குளோபோசா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஈஸ்டையும் கண்ட்ரோல் பண்ணும் நல்லா. அதே மாதிரி கத்தால அலோவேரா ஜெல், அலோவேரா ஜெல்ல ஆன்டிசெப்டிக், ஆன்டி இன்ஃபிளமேஷன், ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி செப்டிக், இந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குங்க. அது போக விட்டமின் சி, விட்டமின் இ சொல்லிட்டே போலாம். ஸ்கால்ப்ல இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் அண்ட் இந்த மூணு இன்கிரீடியன்ஸ்மே பயங்கரமா கண்ட்ரோல் பண்ணும் வித்தவுட் எனி சைட் எஃபெக்ட்ஸ். சோ இப்ப நான் இதை என் ஸ்கால்ப்ல அப்ளை பண்றேன். இதோட கன்சிஸ்டன்சி பாத்துக்கோங்க, நல்லா ஜவ்வு மாதிரி வருது. எதனாலனா அந்த ஆலோவேரா போட்டிருக்கனாலதான். ஸோ இது வந்து என்னோட ஹேர்ல 5 to 10 minutes வச்சிருக்கலாம். நான் ஒரு 10 minutes வச்சிருக்க போறேன். 10 minutes கழிச்சு நான் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். 5 minutes later. அண்ட் இப்பவே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா காஞ்சிருச்சு, முடியல கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்டிஃப் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் ஆக்சுவலி இதை வாஷ் பண்ணுறதுக்கு கரெக்டான டைம். ரொம்ப நேரம் தரிசனம் இதை வச்சிருக்காதீங்க. ரொம்ப நேரம் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கோல்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. பேக் வந்து நான் வெறும் நார்மல் வாட்டர்ல வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன். இப்போ நான் ஷாம்பும் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ற மைல்டான ஷாம்பு, உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். பட் இது வந்து டாண்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு கிடையாது, ஸ்பெசிஃபிக்காக டேண்ட்ரஃப்காக உருவாக்கப்பட்ட ஷாம்புலாம் கிடையாது. ஸோ இதை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்பவே மைல்டாக இருக்கும், நிறையும் பெருசாக வராது, வேணா பார்த்துக்கோங்க. ஷாம்புமே பார்த்தீங்கன்னா கலர்லெஸ்ஸாக தான் இருக்கும், ஆலோவேரா ஜெல் மாதிரி தான் இருக்கும். ஸோ ரொம்பவே மைல்டான ஷாம்பு இது. எப்பயுமே ஹேர் வாஷ் பண்ணும்போது இப்படி 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 இப்படிலாம் பண்ணக்கூடாதுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்னொர வர வரைக்கும் இப்படி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் உங்க நெயில்ஸ், உங்க ஃபிங்கர்ஸ் வச்சு தான் நீங்க ஸ்லோவா அப்படி மசாஜ் பண்ணணும். பாருங்க, ஸ்மூத்தா பண்றதுனால ஹேர் ஃபால் ரொம்பவே கம்மியா இருக்குங்க. நீங்க ரொம்ப போட்டு பிச்சு தேய்ச்சி எடுத்தீங்கன்னா முடி நிறைய கொட்டும். சோ இந்த மாதிரி ஸ்மூத்தா ஃபிங்கர்ஸ் மட்டும் தான் மூவ் பண்ணும். சிக்ஸ்டி டு 90 seconds குள்ள நீங்க வாஷ் பண்ணிடணும், ஒரு நிமிஷத்துக்கு மேல தயவு செஞ்சு வச்சிருக்காதீங்க. சோ நான் போயிட்டு இப்ப ஃபுல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன், வெயிட் பண்ணுங்க. சோ இப்ப நான் ஹேர் வந்து வாஷ் பண்ணிட்டேன், பார்த்தாலே தெரியுது நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அண்ட் ஹேர் வந்து ரொம்ப ட்ரை எல்லாம் ஆகல இந்த ஷாம்பு யூஸ் பண்ணனால. சோ நீங்களும் வேணா இந்த ஷாம்பு யூஸ் பண்ணலாம். சோ பாத்தீங்கன்னா தெரியும் என்னோட கையில எந்த டேண்ட்ரஃப் எதுவுமே இல்ல. ஸோ ரொம்பவே க்ளீன் ஆயிடுச்சு இப்போ ஸ்கால்ப்பு. ஸோ இதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் நல்ல ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, இவ்வளோதான் ஆக்சுவலி நான் டேண்ட்ரஃப்க்கு பண்ணுறது. நீங்களும் இதே ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். நான் சொன்ன பேக் வந்து வாரத்துக்கு 2 வாட்டி அப்ளை பண்ணால் போதும், ஃபார் 5 minutes அவ்வளோதான், வாரத்துக்கு 2 வாட்டி தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆயிலி ஸ்கால்ப்பாக இருந்துச்சு அப்படின்னா டெய்லி ஹேர் வாஷ் பண்ணுங்கள் மைல்டான ஷாம்பு யூஸ் பண்ணி. நான் யூஸ் பண்ணுற மைல்டான ஷாம்பு லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு ட்ரை ஸ்கால்ப்பாக இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு டெய்லி ஷாம்பு யூஸ் பண்ண வேண்டாம், 2 நாளைக்கு ஒரு தடவை ஷாம்பு யூஸ் பண்ணால் போதும். ஸோ ஒரு நல்ல ஹேர் பேக், ஒரு ப்ராப்பரான ஷாம்பு, ஒரு நல்ல ஹேர் மெயின்டெனன்ஸ், இவ்வளோதான் ஆக்சுவலாக நான் பண்ணுறேன். அண்ட் ஒரு சிலர் கண்டிப்பாக கீழே கமெண்ட்ல கேட்பீங்க, இந்த பேக் வந்து ஃபாலோ பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா திருப்பியும் டேண்ட்ரஃப் வருமா அப்படின்னு. டேண்ட்ரஃப் பொறுத்த வரைக்கும் யாராச்சும் வந்து உங்ககிட்ட 100% நான் உங்களுக்கு க்யூர் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு நம்பாதீங்க. ஏன்னா 100% டேண்ட்ரஃபை க்யூர் பண்ணவே முடியாது. டேண்ட்ரஃப் பொறுத்த வரைக்கும் அதை கண்ட்ரோல் தான் பண்ண முடியும். க்யூர் அப்படின்ற வேர்டே கிடையாது, கண்ட்ரோல் அப்படிதான் நான் போச்சுக்கணும். நீங்கள் பேக் வந்து கண்டினியூஸாக நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே இருக்கணுமான்னு கேட்டால் இல்லைங்க, வாரத்துக்கு 2 முறை ஒரு 1 மாதம் இல்லை 2 மாதம் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு உங்களுக்கே நல்ல ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம், ரெகுலராக நார்மலாக ஹேர் நல்லா மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் கிவ் அவே க்வெஸ்சன் இருக்குது, பட் ஆனால் அது கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த கிவ் அவே கான்டெஸ்ட்டுக்கான ப்ரொசீஜர் இருக்கும். ஸோ தயவுசெய்து அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டேண்ட்ரஃப் கியூர் வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ உங்களுக்கு மறுபடியும் சந்திக்கிறேன். அண்ட் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஷாதிக், ஸ்டே ஸ்ட்ராங், ஸ்டே பாசிட்டிவ், பாய்.